ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை சந்திச்சு வந்திருப்போம், ஆனால் சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மறக்கவே மாட்டோம் நம்மளோட லைஃப்பில். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவம் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம அந்த அனுபவத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள, அந்த மாதிரிலாம் தவிச்சாண்டா மாப்பிள்ளன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அளவுக்கு அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அனுபவம் நம்மளை ஷேர் பண்ணுற டைமில் அந்த மொதல் அவங்க நிகழ்வில் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பயத்தோட ஒரு ஆச்சரியத்தோட எப்போலாம் அந்த இடத்துல நம்ம வந்து தவிப்போம் அப்படிங்கிற தவிப்போட அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருக்கப்போ நான் யோசிச்சது வந்து அந்த கடந்த நேரத்தை யோசிக்கிறப்ப எனக்கே அதை கேட்குறப்போ எப்போலாம் அவன் தவிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு மனசுல ஊறிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன இது நம்ம கிட்ட ஷேர் பண்ணா, அப்படி என்ன அனுபவம் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அப்படி பார்ப்போம். வாங்க நம்ம சேனல் என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜார்ஜ். அவன் வந்து ஒரு டிரைவரு. அது என்ன டிரைவர் கேட்டீங்கன்னாக்க, யாராச்சும் வீட்டில் வண்டி இருக்கும், அவங்க ஃபோன் பண்ணாங்கனாக்க அது ஆக்டிங் டிரைவரா ஓட்டிட்டு வருவாரு. இந்த மாதிரி தான் அவரோட வேலையாக இருந்துட்டே இருந்திருக்கும். அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான அண்ணன் ரேஞ்சுக்கு மனசில் வச்சிருக்கிற ஒருத்தர் ஆரிஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்துருக்கிறாங்க. அந்த ஆரிஃப் பாய்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து கம்பெனியில் சர்வீஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. அந்த காரை வந்து நாளைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ஆரிஃப் பாய். உடனே ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போன 2 பேரும் போய் நம்ம வண்டி எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு ஜார்ஜிட்ட சொல்ல, நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் போயிருப்பேன் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி, ஆனால் அது முடியறதுக்கு எப்படியும் நாளைக்கு காலையில் 10 மணி ஆகும், அதுக்கப்புறம் எதாவது டாக்ஸி பிடிச்சிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாளைக்கு 10 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஜார்ஜ் நேராக போய் ஆரிஃபை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமாக அந்த வண்டி ரெடி ஆகலை, நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த வண்டிக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்ததுனால டைம் ஆகிடுச்சு. அவர் கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணி ஆகிடுச்சான். அந்த அன்டைமர்னால லஞ்ச் டைமாகவும் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிற டைமில் அங்கே டாக்ஸியும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. இவரும் நைட்டு ஃபுல்லு முடிச்சு வேலை செஞ்சிருக்காருல்ல ஆர்வி பாயி, அவருக்கு பயங்கரமாக டயர்டாக இருந்திருக்கு. உடனே ஜார்ஜ் என்ன சொல்கிறாப்புல, வாங்க போய் பொறுமையாக அப்படி நடந்து போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. ஆர்வி பாயினால் முடியல, உடனே இங்கே இந்த பஸ் ஸ்டாப் ஒன்றுக்கு அங்கே உட்காந்துருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டே பேசிட்டே இருக்க சமயத்துல ஜார்ஜோட பழைய ஃப்ரெண்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. உடனே இங்கிருந்து, அண்ணா ரவி அண்ணா அப்படின்னு ஒரு கூப்பிட, உடனே வந்து, டேய் எங்க தம்பி இத்தனை நாளை காணோம், உன்னை பார்த்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு இவர் சொல்ல, நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அதனால தானே, சரி சரி இப்ப நான் முக்கியமான வேலை போயிட்டு இருக்கேன், அது முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் போயிட்டாரு. இப்படி இருக்க சமயத்துல ஜார்ஜுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி, தம்பி எங்க குடும்பத்துல இருந்து எல்லாமே அந்த கோவிலுக்கு போறாங்க, நீ கொண்டு போய் விட்டுடு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, இவர் சொல்ல, சார் நான் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கேன், நான் வரதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்னோன்னே, பரவாயில்ல தம்பி, நீ போனது வண்டி எங்கதான் இருக்கு, வண்டி சாக்கு எங்கதான் இருக்கு, நீ எடுத்துட்டு எங்க ஃபேமிலியை கொண்டு போய் கோவில விட்டுடுப்பா அப்படி சொன்னோன்னே, சரி சார்னு கட் பண்ணிட்டு நேரா வந்து ஆரி பாய்ட்ட சொல்றாரு, பாய் வேலை வந்துருச்சு, பாய் வாங்க அப்படி நடந்து போயிடுவோன்னு. இல்ல ஜார்ஜ், நான் உட்காந்துருக்கேன், ஏதோ டாக்ஸி பிடிச்ச நான் வந்துருவேன், நீ எப்படிச்சும் போயிடு அப்படின்னு இவர் ஆரி பாய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. உடனே ஜார்ஜுக்கு வந்து பயங்கரமாக ஒரு யோசனை, இவர் விட்டுட்டு போகிறது இதாக இருக்குது அப்படின்னு உடனே ஒரு ஐடியா வருது. ரவி அண்ணன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அவர்கிட்ட அங்கே தங்க வச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு. நான் சொல்லு தம்பின்னு அங்கேருந்து குரல் கேட்க, உடனே ரவி அண்ணன் இந்த மாதிரி வந்து ஆரி பாய்க்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கக்கூட முடியல, ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு நான் வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன், உங்கள் ரூமில் நான் உங்கள் ரூமுக்கு போட்டான் அப்படின்னு ஒரு கேட்க, உடனே வந்து சரிப்பா பின்னாடி வெளியே போ, அங்கேதான் தெரியும் எப்படி தொடர்க்கும் தெரியும்ல, நீ போனு. அவர் உடனே ஆரி பாய்கிட்ட நம்ம ஜார்ஜ் சொல்றப்பல ரவி பாய் ஓகே சொல்லிட்டாரு, வாங்க பாய் அப்படின்னு பொறுமையை நடந்து போயிடுவோம், கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிறப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பாய் ரவி நான் சந்திக்க வருவோம், அவர் வீட்டில் இருக்க மாட்டாரு, உடனே செஞ்சிருவாரு, இந்த மாதிரி பின்னாடி வந்து நாங்கள் போவோம், நல்ல பெரிய வீடு பாய், 4-5 ரூம் இருக்கும், நல்ல சூப்பராகும் பாய் வீடு அப்படின்னு. ஆனால் குறைஞ்ச விலையில இவ்வளோ பெரிய வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அடிக்கடி கரண்ட் வேற போய் தொலைஞ்சிரும், ஏன்னா 4-5 வீடுங்க தான் இருக்குது, காலி பண்ண சொன்னாலும் காலி பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்களேன் அப்பயும் உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. பட் இருந்தாலும் ஆரி பாய் ஒரு டவுட்டோடய போகிறாரு, ஏன்னா போகிற ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த பூண்டு செடியெலாம் படர்ந்து கிடக்குது, குப்பையாக கிடக்குது,
டேய் நீ உண்மையிலேயே அவர் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த ஏரியா இருக்குது. இல்ல இல்ல வாங்க போய் போவோம்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ செவத்துல வந்து இந்த ரஜினி படம், கமல் படம், இந்த மாதிரி போட்டோலாம் வரைஞ்சனே பார்த்துட்டு அப்பாடா உண்மையிலேயே அவர் ரவி விட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவரு தைரியத்துல போயிருக்கிறாரு. அந்த கதவை எப்படி திறக்கணும்னாக்க நல்லா இழுத்து தள்ளி விட்டா திறந்துரும் அப்படின்னு ஆரியம் பாயிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி திறந்துட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறப்போ பெயிண்டர் வீட்டில், அது ஆர்டிஸ்ட் வீட்டில் பெயிண்ட் வடை தான் அடிக்கும். ஆனா அவங்களுக்கு என்னடா மருந்து வடையை அடிச்சிருக்கு, ஒரு கவுள் வடையை அடிச்சிருக்குது. உடனே இவர் ஆரிஃப் கேட்கிறாரு, இன்னையே அது ஆர்டிஸ்ட் வீடு மாதிரி தெரியலையே, என்னமா கவுளும் மருந்து வடை அடிக்குது அப்படின்னு. ஆமா பாய், நானே இப்பதான் இந்த மாதிரி வாடகை வருது, என்ன தலை தடவை ஏதோ மருந்துக்கு தடவை பேர் பரவலுக்கு பாய், அடிக்கடி ஒரு உடம்பு வலிக்கும் அதுதான் பாய் இருக்கும் பழக்குன்னு இவங்களோட பேர் பேசிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பெட்லாம் சுத்தமாக இருக்கு, ஒயிட்டு துணி மூடி கிடக்குது, எப்படி இருந்தால் என்ன ரூம் சுத்தமாக தான் இருக்குது, இன்னும் தலைவலி தான் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறேன், நீ இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு வா, டே அரை மணத்தில் வந்துடுவீல, வந்துடும் வந்துடுவானேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வீடு டோர் வழியாக போகிற டைமில் எதார்த்துக்கு திரும்பி பார்க்குறப்போ முன்னாடி டோர் திறந்துருக்குது. என்னடா அது டோர் பூட்டிட்டு போனேன் சொன்னால் திறந்துருக்குது அப்படி சொல்லிட்டு பின்னாடி கதவை மூடிட்டு முன்னாடி கதவு வழியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. போகிற வழியில் ஒரு தடுங்கல் ஏற்படுது காலில். உடனே என்னடாதுன்னு சொல்லிட்டு அங்கேதான் கரண்ட் இல்லைல்ல, உடனே மொபைலில் இருக்க டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாக்க ஒருத்தன் உட்காந்தே படுத்திருக்கான். என்னடா உட்காந்தே படுத்திருக்காரு சொல்லிட்டு இது பார்த்த சாக்கான, ஹலோ ஹலோ யாருங்க நீங்க அப்படின்னு இவர் கேட்க அவரு எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே படுத்திருக்காரு. உடனே அந்த டார்ச் லைட் மூஞ்சி முன்னாடி கொண்டு போற போட்டு அப்புன்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சோன்னே யார் நீங்களாம் அப்படின்னு அவர் படுத்து ஒரு கேட்க உடனே ஜார்ஜ் சொல்லிருக்கப்பல நான் வந்து ரவியனோட ஃப்ரெண்டுன்னு, ஓ நானும் ரவியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோடனே, அப்படிங்களா சரி ஓகே, எங்கள் அண்ணனை தங்க வச்சுருக்கேன், நான் அரை மணத்தில் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நான் அவரை கூட்டி போயிடுவேன், கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த முன்னாடி கதவுலையே நோக்கி போயிட்டுருக்கப்போ ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒருத்தர் போத்தி எடுத்து தூங்கிட்டு இருக்கான். இவருக்கு சரியான டவுட்டு ஜார்ஜுக்கு, என்னடா அது ரூமில் யாருமே இல்லைன்னாரு, கூட்டிகிட்டு போனார் சொன்னார், திறந்து கிடக்குது, எவ்வளோ தூங்கிட்டு இருக்கான், யாராக இருக்கும் டவுட்லேயே வெளியில் போய் அந்த ரவியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா நான் ரூமுக்கு வந்துட்டேனே, ஆனால் நீங்கள் கதவு மூடிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, கதவு திறந்துருக்குது, எல்லா ரூம்லையும் ஒரு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கீழே படம் தூங்கிட்டு இருக்கிறாரு, யாருன்னு அவங்களா ஃப்ரெண்டுங்களா அப்படிங்கிறப்போ அப்படின்னு கேட்க உடனே அங்கேருந்து ரவி கேட்குறாரு, என்னது எதுவும் திறந்துருக்குதா, என்னது நீ சொல்கிற, ஆமாம் திறந்துனா இருக்குது, இல்லையே நான் பூட்டிட்டு தானே வந்தேன், அது யார் அந்த ரூமுக்குள்ள இருக்காங்க, என்னோடய ரூமில் யார் இருக்கா, யாருமே இல்லையே, நான் வந்து பார்த்தேனே எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, யாரும் எழுப்பக்கூடாது, ஒருத்தனை மட்டும் எழுப்பி இது மாதிரி ஆரிஃப் பண்ண வச்சு விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரணுங்கிறப்போ, என்ன நீ சொல்கிற, நான் பூட்டிட்டு தான் வந்தேன், யாருமே இல்லையே அப்படிங்கிறப்போ டக்குன்னு ரவிக்கு டவுட், ஆமாம் ஜார்ஜ் நீ எந்த வீட்டுக்கு போயிருக்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா உங்கள் வீடு தெரியாது எனக்கு, அந்த வீட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கிளிக் ஆகுது ஜார்ஜுக்கு வந்து அந்த புது வீடு தெரியாதுன்னு. ஏன்னா அவர் பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா, ஆனால் இவர் வீடு மாறி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு அதுக்கிட்ட அவர்கிட்ட விவரத்தை எடுத்து சொன்னதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறீங்க அப்புறம் அப்படின்னு அந்த கதவு வந்து அதே மாதிரி திறக்குதுன்னு. அதான் தெரியல, பழைய வீட்டில் திறக்கிற மாதிரியும் அதே மாதிரி புது வீட்டில் அதே மாதிரி தான் இப்போ அந்த இழுத்து திறந்த திறக்குது, அதனால தான் அவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நானும் பெரிய விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து நீ பழைய வீட்டுக்கு போயிருக்க, ஆனால் அந்த பழைய வீடு வந்து ஏதோ ஆஸ்பத்திரிக்காரங்க வாங்கியிருக்காங்க, அது என்னமோ பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல, உடல நீங்கள் அங்கே தான் போயிட்டீங்களோ என்னமோ, அது ஆஸ்பத்திரிக்காரங்க வாங்குறேன்னு சொன்னாங்கப்பா, அது என்னன்னு பாரு, நீ பட்டு ஆறி போய் படுக்க வச்சுக்கணும்னு சொல்லியிருக்க, பெஸ்ட் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சொன்னீங்க, என்னது இது உங்கள் வீடு இல்லையான்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்து வேகமாக அந்த வீட்டை நோக்கி பார்க்குறாரு. அப்படி ஸ்டன் ஆகி நின்றுறாப்புல, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலே ஒரு போர்டு இருக்குது, அது வந்து தமிழ் எழுதியிருக்கு, பிணக்கிழகு அப்படின்னு எழுதியிருக்கு, கீழே வந்து இங்கிலீஷில் வந்து மர்ஜூரி அப்படின்னு போட்டிருக்குது, அந்த செத்தவங்களும் வைப்பாங்க இல்லையா அந்த ரூமு. பார்த்தோன்னே ஸ்டென் ஆகி அவர் உள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ ஆரிபாய் எப்படி கூப்பிடணுமேனு சொல்லிட்டு தான் ஆரிபாய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒன்று அங்கேருந்து ஆரிபாய் எடுத்துகிட்டு, ஆ சொல்லு தம்பி அப்படிங்கிறப்போ, அண்ணே சீக்கிரம் வெளியே வாங்கினேன் அப்படிங்கிறப்போ, அடப்போப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வேணா உள்ளவா அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. உடனே என்னது மறுபடியும் உள்ளையா, ஆனால் நீங்கள் சீக்கிரம் வாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே அப்படின்னு அந்த விஷயம் உள்ளே இருக்கிற விஷயம் சொல்லாமலேயே ஏன்னா சொன்னால் பயந்துருவார் சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் வரவே மாட்டேங்கிறாரு, டே நான் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கேன், ஏன்னா தப்பா நினச்சிக்காத அவர் வேற காப்பி படம் போயிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, யார் காப்பி படம் போயிருக்கா அப்படிங்கிறப்போ, அதான் நீ எழுப்பி சொல்லிட்டு போனில்ல அந்த ஆள் தான் காப்பி படம் போயிருக்கிறாரு, நான் அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் வெளியில் காப்பி குடிச்சுக்கானே, நீங்கள் வாங்கின வெளியில் வாங்கின சீக்கிரம் வாங்கினேன் அப்படின்னு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி கூப்பிட்றாப்புல இந்த ஆரிஃப் பாய் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாப்புல, கடைசியில் வழி இல்லை திட்டி தான் கூப்பிடணும் சொல்லிட்டு, யோ சொல்கிறேன் இல்லை கேட்க மாட்டியா நீனு வெளியே வாங்குறப்போ,
நான் ஏன் மரியாதை குறையுது அப்படின்னு வந்து ஹரிபவி சொல்ல, உங்களுக்கு என்ன மரியாதை வந்து கிடக்குது, காபி முக்கியமா இப்போ உங்களுக்கு, வாங்க நான் வெளியில் வாங்கி தரேன், நான் வண்டியோட வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சவுண்டு போட்டதுக்கு அப்புறம் கோபத்தில் எங்கே நிற்கிறேன் அப்படி கேட்க, நான் வெளியே தான் நிற்கிறேன், நீ வாங்க சீக்கிரம் வெளியே வாங்க அப்படி கூப்பிட்டோன்னே அவர் விறுவிறு கோபத்தில் வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இவர் கோபத்தை பார்த்துட்டு உடனே ஜார்ஜ் வந்து, பாய் பாய் பாய், சாரி பாய், உங்களை வெளியே வர வைக்க தான் பாய் நான் இது மாதிரி சொன்னேன் பாய், தப்பா நினச்சிக்காதீங்க, ஏன் அப்படி நீ இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டேன் நீனு அப்படிங்கிறப்போ, பாய் இது ரவியன் வீடே இல்லையா பாய்ங்கிறப்போ, என்ன சொல்கிற நீ, அம்மா பாய் கொஞ்சம் திரும்பி பாருங்க பாய் சொல்லணும்னு அவர் ஸ்டென்னாக நின்றுட்டாரு. ஏன்னா அந்த போர்டை பார்த்தோன்னே மறுபடியும் ஸ்டென்னாக நிற்கிறப்போ அந்த காப்பி போட போனார் இல்லையா, அவர் வந்து ஆரி பாய் காப்பி குடிக்க வரல பாய் அப்படிங்கிறனே அதை பார்த்து தெரிச்சு ஓடிருக்காங்க. பின்னாடி ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுருக்குது, அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இன்னொரு படம் வருது, அதுக்கு தான் தொடர்ந்துருக்காங்க பிள்ளைக்கு, நம்ம முட்டாள்தனமாக போயிருக்கோம் அப்படின்னு. அந்த ஹாரி பாய் வந்து ஜார்ஜை திட்டிருக்கிறாரு, போயும் போயும் ஒரு பணத்துக்குள்ள படுக்க வச்சிருக்கேடா, அது இல்லாமல் அந்த பணமே எனக்கு காப்பி போட்டு கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கேடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காமெடி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. போய் படுத்திருக்காங்க, மூணு நாள் எந்திரிக்கவே இல்லை பயத்தில். இதுலேருந்து என் ஃப்ரெண்டு ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், இது என்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சான், ஆனால் சிரிச்சுட்டு ஒரு அனுபவமும் என்கிட்ட சொன்னான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ஜார்ஜ் வந்து என்கிட்ட ஏதோ ரூட்டு கேட்டானாக்க, அவன் கேட்பான் மாப்பிள கடை அப்படி பணம் கட்டா இருக்குமா, அதை விடுதானா, சுவரா கடலா சொல்றியா அப்படி கேப்பான். இந்த அளவுக்கு கேப்பாவே, நானே கேப்பேன் டேய் போடா அதான்டா வீடுன்னு. ஏன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம வந்து மேக்சிமம் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் இருந்திருப்போம், வீட்டுக்கு வாங்கன்னு பார்த்தவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த வீடு இருந்தா அந்த வீடுதானா, பழைய வீடா புது வீடா நம்மளுக்கு தெரியாது, நேரா உள்ள போய் வந்துருவோம். அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, விஷயம் தெரியாம மூக்க நுழைக்காத, விஷயம் தெரியாம காலம் நுழைக்காதுன்னு. அந்ததான் இந்த விஷயத்துல இவனுக்கு நடந்திருக்கு. ஒண்ணு ரவி இருக்கார் இல்லையா, அவர் சுதாரிச்சு இவட்ட சொல்லிருக்கணும், அப்படி இல்லைன்னா இவனாச்சும் கேட்டுக்கணும், பழைய இருந்தாலே கேட்டுக்கணும். ஆனா ரெண்டுமே கேட்காதனால இந்த மாதிரி நிகழ்வு அவனுக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவமும் கொடுத்துருக்கு. அதனால உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். இது மாதிரி நீங்களும் இதை வச்சு இடத்துக்கு போகணும்னாக்க, ஒண்ணுக்கு நாலு தடவையும் கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் போங்க. அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்த நிலைமை தான் உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும், அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜாவித் லைன்.